எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வெள்ளிக்கிழமையில் கல்லுப்புடன் சேர்த்து இதையும் வாங்குங்கள். வீட்டில் லட்சுமி தாண்டவம் ஆடும், பணத்திற்கு பஞ்சம் என்பதே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வெள்ளிக்கிழமைனா எல்லாருக்குமே வந்து கல்லுப்பு வாங்கணும். சப்போஸ் காலையில் 6-7 கடைக்கு போக முடியாதவங்க கூட அப்புறமா போய் வாங்கலாம், தவறு இல்லை. மதியம் வந்து 1-2 வந்து சுக்கிரன் ஓரம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் கூட நீங்கள் வாங்கலாம். நிறைய பேர் இந்த காலையிலே பூஜை பண்ணிவிடுவாங்க வெள்ளிக்கிழமானா. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாலை நேரத்தில் பீஸாக ரொம்ப அமைதியாக பொறுமையாக, ஏன்னா காலையில் பரபரப்பாக பூஜை பண்ணுறதை விடவே மாலை நேரத்தில் உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா மதிய நேரத்தில் 1-2 கூட அந்த கல்லுப்பு வாங்கலாம். கல்லுப்பு கூட என்ன வாங்கினா நம்ம வீட்டில் மங்களம் பெருகும், லக்ஷ்மி எப்போவுமே தாண்டவமானணும்னு நினைப்போம். நம்ம யார் தான் நினைக்க மாட்டோம் பணம் வேணும் அப்படின்னு நினைக்க, யார் தான் நினைக்க. பணம் இருந்தால் தான் இப்போல்லாம் வந்து யாருக்குமே ஒரு மதிப்பும் கூட. அதனால் பணம் வேணும், பணம் தங்கணும். மெயினாக சம்பாரிச்சின்னு வரமா, நான் நல்லா தாமா உழைக்கிறேன் ஆனால் பணம் தங்க மாட்டேங்குது, பணம் வந்து வருதுமா கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது, இந்த வீண் செலவு விரைய செலவுலாம் வரும் பார்த்திங்களா, அந்த விரைய செலவும் இல்லாமல் போகும். இந்த விஷயத்த அது கூட சேர்த்து வாங்குங்க. முதல்ல வந்து வெற்றிலையும் பாக்கும். இந்த வெற்றிலை பாக்கு என்ன ஒரு மகத்துவம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வாங்குங்க இந்த வெற்றிலை பாக்கை, அதுவும் இந்த கொட்டைப்பாக்கு கேட்டு வாங்குங்க. சரி, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் கொட்டைப்பாக்கு கிடைக்கலம்மா, இந்த பேக்கெட் பாக்கு தான் கிடைக்குது, பரவாயில்ல இந்த பாக்கை தான் அவங்க பொடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதனால் அந்த பாக்கும் வாங்கலாம் தாராளமாக. ஆனால் வெற்றிலை பாக்கு வந்து ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் உள்ளது. இதை வந்து வெற்றிலையை நம்ம போட்ட நம்ம வந்து பூஜைக்கு பண்ண பிற்பாடு யாருக்காவது கொடுக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, தாராளமாக கொடுக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும். நீங்கள் வந்து ஒரு வாரம் வெற்றிலை பாக்கு வாங்கிக்கோங்க, ஒரு வாரம் மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி கூட ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் குங்குமம்லாம் நிறைய நம்ம வீட்டில் சேர்ந்துடும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்குறீங்க, இது வந்து சில நேரம் பிரிக்காமே கூட இந்த மஞ்சள் குங்குமம் நம்ம வீட்டில் இருக்கும். இந்த கோவிலுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மஞ்சள் குங்குமம் தேவைப்படும். நம்ம என்ன பண்ணலான்னா மஞ்சள் குங்குமம் வாங்கி நம்ம வீட்டில் ஒரு நாள் வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோவிலுக்கு கொடுத்து பாருங்களேன், நீங்கள் நினைச்சது அப்படியே நிறைவேறும். வீட்டில் மங்களம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதனால தான் அந்த வேண்டுதல் வந்து வைக்கும் பொழுதே நீங்கள் வேண்டுதல் எதாவது வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுக்கு நான் அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன்னு வேண்டிக்கோங்க. இது வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது, நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி. நம்ம இதை வேண்டனா, நான்லாம் வந்து எப்பவுமே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னா அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு வேண்டிப்பேன் நான். அதுமாரி அன்னதானம் கொடுக்குறாங்க கோவில்லன்னா அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருவேன், அந்த மாதிரி செய்வேன். இல்லைன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வாங்கி தர்றது, கடைக்கு பூஜை பொருட்கள் வாங்குற கடைக்கு போனால் இந்தமாரி பொருட்கள்லாம் வாங்கி ஒரு சின்ன கவரில் போட்டு கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு யாருமே போகாத ஒரு கோவில், யார் கேட்பாரட்டு இருக்குது அந்த கோவில், யாரோ ஒருத்தர் தான் அதுக்கு வந்து பூஜை பண்ண வராருன்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் இந்தமாரி பொருள்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருந்து திருப்பி கொடுக்கலாம் தாராளமாக, கோவில்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நம்ம கோவிலுக்கு கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு பணம் பெருக தான் ஆரம்பிக்கும், ஓகேங்களா. இந்த மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு, அடுத்தது வந்து உப்பு. இந்த கல்லுப்பு வாரம் வாரம் வாங்கினா எக்கச்சக்கமாக சேர்ந்து போதுமான்றவங்களுக்கு உப்பு ஒரு வாரம் வாங்குங்க, ஒரு வாரம் வாங்க தேவையில்லை, அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் மங்களம் பெருகும். அன்றைக்கி ஒரு நாளாவது பெண்கள் வந்து நல்ல ஒரு மங்களகரமாக வெள்ளிக்கிழமை, ஏன்னா நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே ஒரு மங்களகரம். அன்றைய தினத்தில் பிள்ளைங்க வந்து ஒரு நைட்டி போடுற பிள்ளைங்க ஒரு சுடிதார் போட்டுக்கோங்க, சாரி கட்ட முடியல ஃபுல்லாக சாரி கட்டிட்டு வேலை செய்ய முடியலமான்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு கொஞ்சம் மங்களகரமாக மஞ்சள் பூசி முகத்துக்கு தலை குளித்து நல்லா அழகாக எல்லாமே செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் வீடு நல்லாயிருக்கும். பெண்கள் கையில் இருக்குது நம்ம வீடை மேலே கொண்டு போகிறது, ஓகேங்களா. வீவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.